சரவணன் ஜீவன்லாம் எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நானும் அதை ஒரு தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நானும் என்னுடைய லைனில் சொல்லிடுறேன். ஒரு பேங்க் ஆஃபீஸர், அந்த பேங்க் ஆஃபீஸர் வந்து ஒரு மீட்டிங்கில் அவரை வச்சு ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதாவது அவர் என்ன சொன்னால், இந்த பேங்க் ஆஃபீஸர்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங். அப்போ அவர் அதில் ஒரு சீஃப் ஒருத்தர் வந்து அதில் தலைமை தாங்கி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறார். இவர் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருந்து மீட்டிங்கில் கலந்துக்கிடுறாரு. அந்த தலைமை வயது ஏற்பட்டவர் வந்து மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிருது. செல்ஃபோன் ரிங் ஆன உடனே அப்போ தான் அவர் செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் கலந்தோங்கிறது தெரியுது. உடனே எடுத்து அவர் பேசலை, உடனே ஆஃப் பண்ணிடுறார். ஆனால் இருந்தாலும் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், நீ எப்படி செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுவா ன்னு சொல்லி அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுறாங்க. வேற ஊருக்கு போகணுன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் போட்டுறாங்க. இப்போ இவருக்கு வந்து இது நான் ஃபோனை எடுத்து பேசலை, தெரியாமல் வந்தது உண்மை தான், தப்பு தான், பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நான் பேசியே எந்த ஒன்றும் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலை. செல்ஃபோன் ரிங் ஆன உடனே நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து வார்ன் பண்ணி இப்படி செஞ்சது தப்புன்னு சொல்லி எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஒரு மெமோ கொடுத்துட்டு முட்டிருக்கலாம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது டூ மச் நீ சொல்லி அவர் அப்படி அதை என்ன அப்படியே நினச்சிட்டு இருக்கிறனால என்னென்னு சொன்னால், இது இந்த மாதிரி பண்ணவருக்கு பதிலுக்கு ஏதாவது பண்ணணுமே ங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேகத்தில் அவர் அதையே நினச்சிக்கிட்டு ராத்திரி முழுசும் தூக்கம் இல்லை. அப்படி தூக்கம் இல்லாமல் ரெண்டு மூணு நாள் இருக்கிறாரு. பிறகு சாப்பிட முடியல. இப்போ இந்த இது இந்த பிரச்சனையும் நம்மகிட்ட அவர் அவருடைய நண்பர் மூலமாக எனக்கு ஃபோனில் பேசுகிறார். இப்போ இந்த நேரத்தில் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறது, இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி அவர் கேட்குறார். இப்போ இதில் தான் அவருக்காக சொல்லப்பட்டது தான், இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க நீ சொல்லி அவர்கிட்ட அதை சொல்லிகிட்ருந்தோம். இப்போ தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன? இப்போ உதாரணமாக அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டார். அவர் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ அந்த பாதிக்கப்பட்டதுனால என்னென்னு சொன்னால், அது சம்மந்தமான சிந்தனை அவர் வந்துக்கிட்டு தான் இருக்கும். யார் ஒரு பாதிப்பில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு சம்மந்தப்பட்ட சிந்தனை நம்மள அறியாமலே வரும். இப்படி நம்மள அறியாமலே தானாகவே வர்றதுக்கு பேர் தாட். அப்படி வந்த சிந்தனை மேலே நாம் ஏறி சவாரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அது திங்கிங். இப்போ அப்படி தாட் வருது, இப்படி இப்படி பண்ணியிருக்கலாமா, இப்படி பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி தாட் வரும் பொழுது நாம் அது மேலே ஏறி சவாரி பண்ணி, ஆமாம் அவருக்கு இப்படி பண்ணக்கூடாது, அவருக்கு நம்ம பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று பண்ணணும், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லி நாம் ஏதாவது ஒன்று எண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்போ அது வந்து திங்கிங். அப்போ நாமளாக சிந்தித்தோன்னு சொன்னால் அது திங்கிங். நம்மளை அறியாமலே அதுவாக வருதுன்னு சொன்னால் தாட்டு. இப்போ இந்த தாட்டு வந்து நம்ம கையில் கிடையாது, ஏன்னா அதுவாக வருது. நாம் சொல்லி நம்ம ரெகுலேட் பண்ண முடியாது, அது அதுவாக வரும். நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நிற்கவே நிற்காது. இப்போ அதே நேரத்தில் நாம் வந்த தாட்டு மேலே ஏறி நம்ம சவாரி பண்ணி அது இன்னும் கொஞ்சம் இப்படி போகலாம், அப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு நம்ம சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் அதுக்கு பவர் அதிகமாகிடும். இப்போ உண்மையிலே இப்போ அவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுது. இப்போ அவர் வந்து ஒரு கோர்ட்டில் அதை சேலஞ்ச் பண்ணலாம், இந்த ட்ரான்ஸ்ஃபர் சரியில்லை, என்னை பழைய இடத்துல என்னை ரீஇன்ஸ்டேட் பண்ணணும்னு சொல்லி அவர் கோர்ட்டு மூலமாக சேலஞ்ச் பண்ணலாம், இல்லை அவங்களோட யூனியன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படிலாம் உண்மையில் அதை மாற்றணும்னு நினச்சான்னு சொன்னால் அது சம்மந்தமாக சிந்திக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை. அவர் சொல்லப்போனான்னு சொன்னால், அவர் இப்போ இருக்கிறத விட அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடம் இன்னும் கூட நல்ல இடம் தான் அது. அதனால் அவர் அது கூட அவர் என்ஜாய் பண்ணிகிட்டே கூட போகலாம். பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லுதுன்னா, எப்படி அவர் இப்படி பண்ணலாம், எப்படி இப்படி பண்ணலான்ட்டு சொல்லி ஒரு தேவையில்லாதபடி ஒரு தாட் வந்து இது பண்ணும் பொழுது அது நம்மளை மாரி என்னதோ நம்ம அந்த சூழ்நிலை வந்து நமக்கு பிடிக்கலங்கும் பொழுது அதுக்கு எதிரான தாட்டு இப்படி தான் வரும். அதுவும் இயற்கை தான். அப்போ இந்த தாட் வர்றது இயற்கை தான். ஆனால் அதே நேரத்தில் அதை திங்கிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணினதுனால இந்த தாட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண ஆரம்பிச்சிருது. பிறகு அதுக்கப்புறம் நாம் வந்து தாட்டை விடணும்னு நினச்சாலும் விட முடியாத அளவில் பிறகு அது இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணி தூக்கத்தை கெடுத்துருது. பிறகு நம்ம சாப்பிட முடியல, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்துடுது. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், நாமளாக செய்கிறது என்னென்னு சொன்னால் திங்கிங் மட்டும் நாமளாக பண்ணுறோம், தாட்டு நாம் பண்ணலை.
நாமளாக பண்ணாததுக்கு நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காதபடி, திங்கிங் மூலமாக நம்ம டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதபடி, எத்தனை தடவை வேணாலும் தாட்டு வந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால், இந்த திங்கிங் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறத தான் நம்ம நிறுத்த முடியும். நம்ம கையில் இல்லாத நம்மளால் நிறுத்த முடியாது. அப்போ நம்ம கையில் திங்கிங் நம்ம கையில் இருக்கனால அதை நிறுத்திக்கலாம். நம்ம வந்து நம்மளை அறியாமல் நம்ம திங்கிங்கில் ஈடுபடலாம். நம்மளை அறியாமல் திங்கிங்கில் ஈடுபட்டனாலும் கூட ஒரு மூமெண்ட்டு தான் நம்மளை அறியாமல் திங்கிங்கில் ஈடுபடுவோம். அப்புறம் அடுத்த மூமெண்ட்டில் கான்சியஸ் திங்கிங் தான் வரும். அன்கான்சியஸாக திங்கிங்க்கு போனாலும் அன்கான்சியஸ் திங்கிங்கில் பிரச்சனை இல்லை. அன்கான்சியஸ் திங்கிங்கை கூட தாட்டுன்னு தான் எடுத்துக்கிடணும். நம்மளை அறியாமலே நாம் வந்து அது மேலே ஏறி சவாரி பண்ணாலும் கூட எப்போ தெரியுமோ அப்போ நம்ம அதில் விட்டு கீழே விட்டு இறங்கினா போதும். அதனால் வந்து நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வீட்டில் ஏற்பட்டிருக்கலாம், நம்ம சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்கலாம், அலுவலகத்தில் ஏற்பட்டிருக்கலாம். அதை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாமல் இருந்தோம்னு சொன்னால், வெறும் தாட்டாக மட்டும் இருந்துன்னு சொன்னால் அந்த பிரச்சனை சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா நாம் தேவையில்லாமல் நம்ம அதை பற்றியே சிந்தித்து அதை பற்றியே எதை ஒன்று பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நமக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால தான் அந்த ப்ராப்ளமே கொஞ்சம் அக்ரவேட் ஆகுது. இல்லைன்னு சொன்னால் அது அதனுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இந்த தாட் வந்தால் வரத்தான் செய்யும், இருந்தாலும் அது கீழ் நோக்கி தான் போயிடும், குறைஞ்சிட்டு தான் போயிடும். ஆனால் நாம் வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணின்னு சொன்னால் அது கீழே இறங்குறக்கு போல மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், எல்லா ப்ராப்ளமும் நிறைய ப்ராப்ளம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம அங்கே வந்து பெரிய அளவில் ஞானம் லிபரேஷன் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம தாட்டில் இருக்கிறோமா திங்கிங்கில் இருக்குமான்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலுமே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நம்ம டே டு டே லைஃப்பில் உள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆனாலே பெரிய ரிலீஃப் தான் அது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. ஒரு டாக்டருடைய ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறக்கு வந்திருந்தாங்க. இப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு வந்து ஒரே குழந்தை. அந்த குழந்தை வந்து ஒரு 1.5 வயசில் ஏதோ ஒரு சுகவீனம் இல்லாமல் இறந்து போயிடுது. இப்போ இவங்க அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது ஒரு பெரிய இழப்பு தான், நான் ஓரளவு எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய ஒய்ஃபால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல, அதையே நினச்சிக்கிட்டு அவங்க உடம்பு ரொம்ப இதாகிட்டுருக்கு, நிறையா ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப இதாகிட்டாங்க, ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, இப்போ இவங்களை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறதுங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. இப்போ இதுலேயுமே இதே தான் தாட்னா என்ன. இப்போ இது வந்து நம்ம செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. இறந்து போன குழந்தைய நம்ம உயிர் கொடுக்க முடியாது, அது முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், அது வந்து ஒரு தாட்டை வரத்தான் செய்யும். தாட்டு வராமல் இருக்காது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மோசமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது திருப்பி ரிப்பீட்டட் தாட்டு வரத்தான் செய்யும். இப்போ நம்ம பாட்டில் அதை என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அவர் துக்கம் வரும் பொழுது, ஆமாம் நம்ம குழந்தை இறந்தது எவ்வளோ துக்ககரமான விஷயம், அது நாம் வருத்தப்படுறதான நியாயம்னு சொல்லி அதையுமே ஒரு நியாயம் கற்பிக்கிறோம். பிறகு அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆகி உடலெல்லாம் பாதிக்கப்படுது, மனசை பாதிக்குதுன்னு சொல்லும் பொழுது, அப்புறம் அந்த நோய் வந்துடுமோ அந்த நோய் வந்துடுமோ சொல்லினா அதுவும் ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகிடும். அப்போ ஏதோ ஒரு வகையில் என்னென்னு சொல்லி சொன்னால், அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு தாட்டை விட்டுட்டு செயற்கையான ஒரு திங்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம். அதில் ஒரு நியாயத்தை கற்பிச்சிட்றோம். நம்ம வருத்தப்படுறது நியாயம்தானே, அல்லது நமக்கு இப்படிப்பட்ட நோய்கள்லாம் வந்துருமோ, அப்படி நோய்கள் வந்துருமோன்னு சொல்லி பழையபடி நாமளாக வந்து ஏதோ ஒன்று டவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்படி சொல்லி அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்னு சொன்னால், அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆயிடுது, அது இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாகிடுது. அப்போ தாட்டை வந்து இயற்கைன்னு எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தாட்டை நமக்கு வரலாமான்லாம் நினைக்க வேண்டியில்லை, அதெல்லாம் வரும், நம்ம கையில் இல்லை. அது நம்ம கையில் இருந்தாலாம் நம்ம வந்து இப்படி வரலாமா அப்படி வரலாமான்னு கேட்கணும். நம்ம கையில் இல்லாத ஒன்று வருது, அது இயற்கையானதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், நம்ம கையில் எது இருக்குதுன்னு சொன்னால், வந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணி அதை நம்ம செலுத்தாமல் இருக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. அது அங்கே போகணும் இங்கே போகணும் இது போகக்கூடாது நிற்கணும்னுட்டு சொல்லி நம்ம ஏதோ அது மேலே ஏறி உட்காந்துட்டோன்னு சொன்னால், அது இன்னும் கொஞ்சம் தான் பவர் அதிகமாயிருது, இன்னும் கொஞ்சம் தான் நம்மளையும் கூட்டிகிட்டு போயிடுது. அதனால் இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே அங்கே செய்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னால், உண்மையில் இப்போ செய்கிறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்குது, நம்ம ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை சரி பண்ணணும், தப்பாக நடந்து போச்சு சரி பண்ணணும்னு சொன்னால் திங்க் பண்ணி தான் சரி பண்ணணும். அப்போ செயல்படுறதுக்கு திங்கிங் தேவை தான். செயலுக்கு ஸ்கோப்பே இல்லாத இடத்துல திங்கிங்க்குங்க வேறையே இல்லை. அப்போ வெறுமனே தாட்டு மட்டும் போதும், தாட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ தூரம் அதுக்கு அனுமதி விடுங்க, அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். அது மோசமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறதுனால தான் அந்த மாதிரிலாம் வரும், வந்தாலுமே கூட அது சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும்.
இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுமா? யூஸ் இல்லை அப்படி அப்படின்னா அதை வந்து நினைக்காம விட்டுறது வந்து திங்கிங்காக செயல்படக்கூடாதுன்றீங்க. ஆமாம். இதே வந்து ஒரு செயல், இப்போ ஒரு செயல் நடந்துருச்சு, இப்போ நம்ம வேலை செஞ்சிட்ருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை வந்து சரி பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதை பற்றி திங்கிங் பண்ணுறது வந்து சரியானது. அந்த திங்கிங் வந்து நல்லதுன்ற நல்லதுதான். அதுக்கு தான் திங்கிங் தேவையுடைய. செயலுக்கு ஸ்கோப்பே இல்லாததில் போய் நம்ம இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படி செஞ்சுருக்கலாமோ இதை இப்படி செஞ்சுருந்தா சரியாக இருந்திருக்கும்ல நீ சொல்லி நம்ம தேவையில்லாமல் நாமளாக சிந்திக்க வேண்டாம். உங்களை அறியாமல் கூட அப்படி எண்ணம் வந்தால் வந்துட்டு போட்டோம், இப்படி செஞ்சுருக்கலாமா அப்படி செஞ்சுருக்கலாம் கூட உங்களை அறியாமல் வந்தானா கூட ஒன்றும் தப்பில்லை. அது தாட்டாக வந்துட்டு போனால் தப்பில்லை, அது தன்னாலே செட்டில் ஆயிரும். அது நீங்களாக வந்து கான்சியஸாகவே அப்படி சிந்திக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு அனுமதி கொடுத்து நீங்கள் திங்கிங்கை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அந்த தாட்டு வந்து பலம் பெற ஆரம்பிச்சிடும். ஒரு முடியாத விஷயத்தை திருப்பி திருப்பி நினைக்கிறத வந்து அது வந்து தப்புன்னு சொல்ல வரீங்க, முடிகிற விஷயத்தை திங்கிங் பண்ணுறது நல்லதுன்னு சொல்ல வரீங்க. இல்லை அதான் நம்ம முடிகிறது என்னென்னா செயலுக்கு அங்கே வேலை இருந்தால் மட்டும்தான். ஓகே, செயலுக்கே வேலை இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு பிரச்சனையான விஷயம். பிரச்சனை இல்லாத விஷயத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனையான விஷயத்தில் இப்போ அவருக்கு ஒரு பாதி, அந்த பேங்க் மேனேஜருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருது, அவங்க குழந்தைய இழந்துடுறாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். அந்த பாதிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது தான். இப்போது நம்ம சமுதாயத்துலன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு கொள்கையில் வாழ்வோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒரு ஒரு கொள்கையில் வாழ்வாங்க. இப்போ அவங்க கொள்கை வந்து நம்ம மனசை எந்நேரமும் ஏற்றுக்காது. ஒரு சில நேரத்தில் முரண்பாடுகள் ஏற்படும் இல்லையா? நம்ம கொள்கை தான் சிறந்தது, இல்லை அவங்க கொள்கை வந்து சரியானது இல்லை. அது வந்து பெரும்பாலும் சமுதாயத்தில் வந்து ஒரு சிலரோட கொள்கை வந்து அது தவறான பழக்கம்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மனசு வந்து மறுக்குது. இதுதான் இயல்புங்கிறத ஏற்றுக்க மனசு மறுக்குது. அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம அது அவங்க இந்த கொள்கையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய அந்த கோபமானது தாட்டாக இல்லைனா நாமளாக உருவாக்கிக்கிற திங்கிங்காக இல்லை? இப்போ இது வந்து நீங்கள் கான்சியஸாக தானே நீங்கள் இது பண்ணுறீங்க. கான்சியஸாக பண்ணுறது வந்து முதல்ல அன்கான்சியஸாக கூட வரலாம். உங்களை அறியாமலேயே கூட நீங்கள் உருவாக்கணும்னு உருவாக்காமல் அந்த கோப உணர்வு வந்து உங்களை அறியாமலே கூட வரலாம். அப்புறம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்கிற பொறுத்து இருக்குது. வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து கான்சியஸாகவே அதுக்கு நீங்கள் வந்து அது தப்பு தான்னு சொல்லி நீங்கள் நினச்சி அந்த கோபத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது திங்கிங்காகவே அது மாறிடுது. அது அப்போ அவங்க வந்து தவறான கொள்கையில் இருக்காங்கன்னே வைங்களேன், அது வந்து நமக்கு மனசில் பட்டுருச்சுன்னா அது ஒரு தாட்டு, அது ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட நம்ம ரியாக்ட் பண்ணுறது தான் அந்த திங்கிங். அப்படி தானே? அதாவது இப்போ நீங்கள் வந்து செயல்படத்தானே, இப்போ நம்ம செயலுக்கு உதவியாக நீங்கள் எப்படி செயல்படணுங்கிறது உங்களை செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு திங்கிங் தேவை தான். இப்போ சில இப்போ இந்த மாதிரி உதாரணத்தோட வேறு ஏதாவது ஒரு கையில் உங்களை பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் ஒரு உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணிடுறாரு, உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணிடுறாரு. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு பதிலுக்கு நீங்கள் கெடுதல் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, சரி ஒன்றுன்னு சொல்லி மன்னிச்சு கூட விட்டுறீங்க. ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அவங்க மனசு வந்து கொந்தளிச்சிக்கிட்டே இருக்குது, எப்படி அவன் அப்படி பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையிலே மன்னிச்சு விட்டுறீங்க, மன்னிச்சு விட்டாலும் கூட மனசு வந்து கொந்தளிச்சிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் அது அந்த தாட்டை வந்து அப்படியே விட்டுட்டா போதும், அந்த தாட்டை திங்கிங்காக மாற்றாமல் இருந்தால் போதும். இப்போது அதே வேற ஒரு கொள்கையில் இருக்கிற ஆள் இன்னொருத்தருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாருன்னு வைங்களேன், அப்போது அந்த நேரத்தில் நம்மளால் செயல்பட முடியுது நம்மளோட கொள்கை வச்சு. இப்போ நீங்கள் கொள்கைன்னு சொல்லி சொன்னாலே அது புறச்செயல்கள் மாதிரி ஆயிடுது. அது சரி, ஒருத்தர் எப்படி செயல்படணும், இப்படி செயல்படலாமா அப்படி செயல்படலாங்கும் போது புறச்செயல்களை பொறுத்தவரை திங்கிங் தேவை தான். திங்க் பண்ணால் தானே நீங்கள் செயல்பட முடியும். இந்த அகம் சார்ந்ததில் தான் நீங்கள் அகத்துக்குள்ளே வந்து உண்மையிலே அங்கே வேலையே இல்லை, உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கே வேலை இல்லை, செயலுக்கே வேலை இல்லை. இருந்தாலும் அன்னெசரியாக தாட் மட்டும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த அன்னெசரி தாட்டை எப்படி நீக்கிறது போது நீங்கள் அது போக்கில் விட்டுட்டா தன்னால் போயிடும். நீங்கள் அதுக்கு உதவி பண்ண வேண்டாம், அது அப்புறப்படுத்துறதுக்கு எந்த உதவியுமே பண்ண வேண்டாம், உங்கள் தரப்பில் எந்த இதுவுமே பண்ண வேண்டாங்கிறது. சரிங்க, வந்து தாட் வருது, வரும்போது அது எடுக்கக்கூடாது, அது அப்படியே வந்து திங்கிங் வகையில் அப்படியே விட்டுடலாம், விடும்போது லிபரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸும் பண்ண முடியுது. மொமெண்ட் அண்ட் மொமெண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரி ஓகே தாட் வருது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதுக்கிட்ட சரண்டர் ஆகிறது தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்குள்ளே நமக்கே தெரியுதுங்க. முன்னாடி நடக்கும் ஒரு தாட் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிறதுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் நம்மளால் உணர முடியுது. ஆனால் அதுவுமே கொஞ்சம்
அப்புறம் நிறைய போராட்டத்துக்கு, ஏன்னா இவ்வளோ நாள் அப்படி தான் மனசு பழகியிருக்கு. நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கடைசியாக வந்து சரி ஓகே இது ஒன்றுமே பண்ண முடியாது விடு விடு விடுன்னு ஒரு நிறைய தடவை சொல்லி தான் அது விட்டு அது அப்புறம் மறக்குது. இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கலான பயிற்சிகள் அதாவது இருக்கா, இல்லை வந்து இதுதான் வழியா? இல்லை நீங்கள் வந்து பயிற்சி பண்ணி பண்ணனீங்கன்னு சொன்னால் அந்த பயிற்சியினுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். சைக்கலாஜிக்கல் டெக்னிக் ஆமாம் தான், அதான் அந்த சைக்கலாஜிக்கல் டெக்னிக்குமே அது ஒரு டெக்னிக்னாலே பயிற்சி தானே. அது அந்த டெக்னிக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் அதை பல ரினியூவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது பலன் இருக்கும். பழையபடி அதனுடைய பலன் குறையவும் அதுவும் பழையபடியும் வந்துடும். அது ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது இருந்தால் கூட இருந்துட்டு போட்டுன்னு தானே விட்டுறோம். இப்போ நம்ம வந்து தாட்டு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லிடுறோம். நாம் அதை எதிர்ப்பு பண்ணி அதை ரெகுலேட் பண்ணணுங்கிற வேலை கூட கிடையாது. அதனால் அது அதுக்காக நம்ம வந்து தாட்டே வராதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் தாட்டு வரத்தான் செய்யும், வர்றதான் ஆரோக்கியமானதும் கூட. திருப்பி திருப்பி வந்துட்டு போயிடும் அவ்வளோதான். இப்போ நாம் வந்து அது அதை அதை எடுத்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அந்த தாட்டு வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆயிடுது. அதனால் அது அக்ரவேட் ஆகாமல் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இதில் நீங்கள் வந்து உங்களை டிசைன் பண்ணணுன்னுட்டு அவசியமே இல்லை. உங்களை டிசைன் பண்ண பண்ண நீங்கள் இன்னும் கொஞ்சம் வீக்காக தான் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் உங்களை டிசைன் பண்ண வேண்டாம், உங்களை சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே இயற்கையாகவே நீங்கள் ஷேப் ஆயிடுவீங்க. ஓகே, அதனால அப்படியே குறைஞ்சி அது இல்லாமல் போகலையா இல்லை அது அப்படியே தான் இருக்கும்? இல்லை சீக்கிரமே அந்த ஒவ்வொரு, ஏன்னா ஒவ்வொன்றும் புது புது ப்ராப்ளமாக வரும் இல்லையா. பழைய ப்ராப்ளத்தில் உள்ளது சீக்கிரம் போயிடும், அப்புறம் புது ப்ராப்ளம் வேறு ஏதாவது நீங்கள் ஃபேஸ் லைவில் நிறைய புது புது ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கல்ல, அப்புறம் அதில் வந்து வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்கள் அதை விட அந்த விடுறதுக்கு கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்ததுலேயும் இப்போ வர்ற ப்ராப்ளத்துலையும் அதே மாதிரி ஈஸியாக விடுறதுக்கு கற்றுக்கிடுவீங்க. குறைஞ்சிடும் குறைஞ்சி. அதாவது கான்சன்ட்ரேஷன் எப்போ ஏற்படும் சொல்லி சொன்னால், இன்னும் நாமளாக வந்து கான்சன்ட்ரேட் நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ண பண்ண அது வேறு எங்கேயாவது போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் என்ன உட்காந்துருக்கிறீங்க, ஒரு டீ பிரேக் கொடுக்குறோம், சூப் பிரேக் கொடுக்குறோம், நீங்கள் வெளியே போகிறீங்க. போகும்போது என்ன போயிட்டு நீங்கள் திரும்பி வரும்போது பக்கத்தில் உள்ளவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் போகும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கை நீங்கள் கீழே வச்சுட்டு போயிட்டீங்க, நீங்கள் சரியாக பூட்டலை போல தருது, நீங்கள் போகும்போது ஒரு தேள் உள்ளே நுழைஞ்சிட்டுது, நீங்கள் அந்த ஹேண்ட்பேக்கை கொஞ்சம் பார்த்து தரங்க, உள்ளே தேள் உட்காந்துருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த அந்த பேக்கை அப்படியே எடுத்து ஒரு வெட்ட வெளியில் வச்சு அந்த ஜிப் பேக்கை நான் திறக்கிறீங்க, உள்ளேருந்து தேள் வெளியே வருது. இப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க, உங்கள் பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் அவர் பேரை சொல்லி கூப்பிட்றவரையும் எட்டி பார்க்கலாம், செல்ஃபோனையும் எடுக்கலாம், தேளையும் ரிலீஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் எதை அட்டன் பண்ணுவீங்க? தேளை தான், மற்றெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், இப்போ இதுதான் முக்கியம்னுட்டு தருது. நீங்கள் கொஞ்சம் அங்கே கவனம் திரும்பிட்டுன்னு சொன்னால் கையில் போட்டுருவோம் அது. அப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரும்பொழுது கான்சன்ட்ரேஷன் தானாக போயிடும். எல்லாம் கேட்க தான் செய்யுது, ஃபோன் அடிக்கிறது கேட்குது, ஒருத்தர் பேரை சொல்லி கூடுறதெல்லாம் உங்களுக்கு கேட்க தான் செய்யுது. இருந்தாலும் நீங்கள் அங்கே டைவெர்ட் பண்ணுறதில்ல எல்லாம். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் எதில் இருக்கோ அது மேலே மற்றதில் மேலே கவனம் இருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு ஃபோக்கஸ் அங்கே ஆயிரும். அது அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பாருங்கள். படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக படிப்புக்கு வந்துடும். இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். ஆ, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். கான்சன்ட்ரேஷன்லாம் வேணாம். அதான் கான்சன்ட்ரேஷன் வேணும், இந்த இம்பார்ட்டன்ஸே கான்சன்ட்ரேஷனை இழுத்துட்டு வந்துடும். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டிவைட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க, அது வேற எங்கேயும் இழுக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்க இடத்துல கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே செட்டில் ஆயிரும். அது சில டைம் கிளாஸ் எல்லாம் கவனிக்கவே முடியலைங்கய்யா. எது கிளாஸ் கவனிக்க முடியல? அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் இல்லாததில் கவனம் வராது. அப்புறம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண பண்ணோடனே நினைக்க நினைக்க அது வேற எங்கேயோ தள்ளிட்டு போயிடும் உங்களை. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க, சில விஷயங்கள் தெரியுது நமக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்கிறாரு ஸ்டடீஸில் படிக்கணும்னு சொல்லி, எனக்கு நல்லாவே தெரியுது நானும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. இன்டெலெக்சுவல் லெவலில் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கிளாஸில் போய் உட்காந்துறேன், ஆனால் தூக்கம் வந்துடுது அந்த டைமில். என்ன என்னங்க பண்ணலாம்? இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும்னு அதையும் ஒரு பெரிய போராட்டம் எடுக்கக்கூடாது. உண்மையிலே இம்பார்ட்டன்ஸாக உங்களுக்கு அது முக்கியத்துவம் பெறணும். அது
முக்கியத்துவம் பெறுற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி எடுத்துக்கிட்டால் அது முக்கியத்துவம் பெறுவோங்கிற மாதிரியே இருக்கும். சில நேரங்கள் அதுக்கு அதையும் பெரிய போராட்டமாக வச்சுக்கிட வேண்டாம். இப்போ அது போராட்டம் எங்கே போராட்டம் வந்தாலுமே அங்கே வந்து இந்த சலிப்பு நிலைகள்லாம் ஏற்படத்தான் செய்யும், எதிர்வினைகள் ஏற்படத்தான் செய்யும். அதனால் எல்லாத்தையுமே மென்மையாகவே கையாளுங்க. இம்பார்ட்டண்ட்டுங்கிறது தெரிஞ்சிட்டுன்னு சொன்னாலே உங்களை அறியாமலேயே எப்படி அதை நம்ம அந்த தூக்கம் இல்லாமல் ஆர்வத்தை கொண்டு வர்ற மாதிரி என்ன மாதிரி நடந்துக்கிடுறதுங்கிறதுக்கு உங்களுக்கே சில ஐடியாக்கள்லாம் உங்களுக்கே தெரியும். நீ முக்கியத்தில் அதை முக்கியத்துவம் பெற வச்சுட்டா போதும். இந்த இதில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் நீ சொல்லி நீங்கள் அதுக்கு ஒரு இதாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அதை நோக்கியே அப்படியே நகர ஆரம்பிச்சிடும். அதில் 10-11 எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ரொம்ப ஒன்றும் வராது. அதுதான் தலையாய இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே உங்களுடைய அணுகுமுறை எல்லாத்தையும் அதை நோக்கி அரேஞ்ச்மெண்ட்டு வந்துடும். அது இப்போது ஸ்டடீஸுங்கிற விஷயத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறனால எனக்கு தூக்க வருது இம்பார்ட்டன்ஸ் போக மாட்டேங்குது. பொதுவாகவே ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறக்காங்க சில மாங் டெக்னிக்லாம் சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, நான் எந்திரிக்கிறேன் குளிக்கிறேங்கிறதுல கொஞ்சம் அவேர்னஸ்ஸு, நான் பைக் ஓட்டிகிட்டு போகிறேங்கிறதுல அவேர்னஸ் இந்த மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது பைக் ஓட்டுற வரைக்கும் ஞாபகம் இருக்குது இப்படி ஒரு அவேர்னஸோடு இருக்கணும், இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மறந்துடுது. அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது இப்படி ஒரு டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணுன்னு நினச்சிருந்தோம், மறந்துட்டோம், இவ்வளோ தூரம் போயிருதுன்னு சொல்லி. அப்புறம் மனசு வந்து ஃபெட்டப் ஆயிடுது, மனசோர்வு ஏற்பட்டுருது. அப்புறம் வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுங்கிற இதுவே பண்ணக்கூடாதுங்கிற அந்த வில் பவரே வரமாட்டேங்குது. இல்லை மொத்தத்தில் வந்து எந்த இதையுமே ஒரு போராட்டங்கும் பொழுதே நமக்கு ஒரு சலிப்பு ஏற்படுத்திடும். போராட்டம் இல்லாமல் பண்ணும், எந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் சரிதான், போராட்டம் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அதையும் ஒரு சுவாரஸ்யமாக பண்ணணும். பண்ணினீங்கன்னா அதுவும் கூட சக்ஸஸ் ஆகும். இன்னொரு டெக்னிக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அவேர்னஸோடு இருக்கிறதுனால சில வேலைகளுக்கு சாத்தியம்தான். நல்ல ஒரு அவேர்னஸ்னோ விழிப்புணர்வோடு இருக்கும்போது ஒரு அது மேலே ஒரு ஈடுபாடோடு ஒரு தியானம் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணலாம், உதவியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதையும் ஒரு போராட்டமாக பண்ணக்கூடாது, ஒரு மென்மையாக பண்ணுங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் அது உங்களுக்கு செட்டாகிற கொஞ்சம் டைம் கூட எடுக்கும், மெல்ல கூட பண்ணுங்க. சப்போஸ் மறந்துட்டு மறுபடியும் அவேர்னஸ் வரும்போது சரி பரவாயில்ல மறந்தது பரவாயில்லன்னு சொல்லி மறுபடியும் அதை, ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான், அது ஈஸியாக எடுத்துக்கிட்டு தான் போகணும்.